அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். சிவாஜியின் வெற்றிகள், அவரது முன்னேற்றங்கள் பீஜப்பூர் சுல்தானை ஆத்திரப்படுத்தியது. எப்படியாவது சிவாஜியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். அரசவையில் இது குறித்து விவாதம் நடந்தது. அப்போது கொழுகொழுத்த மாமிச மலை போன்ற அப்சல் கான் என்பவன் எழுந்து நின்று, சிவாஜியை ஒழித்து கட்டும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்று சவடால் விட்டான். சுல்தான் தன் குருவாளை அப்சல்கானிடம் பரிசளித்து, இது என் பரிசு, நீ வெற்றி பெற்று வா என்று கூறினார். அவையினர் கரவொலி எழுப்பி ஊக்கப்படுத்தினார்கள். அது அப்சல்கானின் கடைசி யாத்திரை என்பது தெரியாமலே. அப்சல்கான் நேரில் பார்த்திராத கேள்விப்பட மட்டுமே செய்த சிவாஜியை பிடிக்க பெரும் படையுடன் புறப்பட்டான். துல்ஜாப்பூரை தாக்கி அங்குள்ள பவானி தேவி கோயிலை அப்சல்கான் இடித்தான். ஹிந்துக்கள் வழிபடும் பசுக்களை கொன்று குவித்தான். இந்த தகவல் சிவாஜியை சென்றடைந்தது. பேராபத்து நெருங்குவதை உணர்ந்த சிவாஜி அடுத்த கட்ட பணிகள் குறித்து சிந்திக்க தொடங்கினார். பெரும் படையை சமதளத்தில் எதிர்கொள்வது சாத்தியமற்றது, அது நம்மை பலவீனமாக்கும். எனவே தாக்குதலுக்கு சிறந்த இடம் பிரதாப்கர் கோட்டை என்று அவர் முடிவு செய்தார். மலை உச்சியில் இருக்கின்ற கோட்டை. இதையடுத்து சிவாஜி தன் தாயின் பாதம் பணிந்து ஆசி வேண்டினார். அன்னை சிவா, அன்னை பவானி உனக்கு அருள் புரிவாள், முன்னேறி செல் என்றாள். பின்னர் உடல்நிலை குறைவாக இருக்கும் தனது ராணி பக்கம் திரும்பினார். அப்போது ராணி, அரசே, என்னை குறித்து கவலைப்பட வேண்டாம், பெரும் பொறுப்புள்ளவர்கள் வீட்டு கவலைகளால் பிணைக்கப்பட்டு விடக்கூடாது என்றார். அப்சல்கான் ஒரு பெரிய இரும்பு கூட்டை தயார் செய்து வைத்திருந்தான். இதில் அடைத்துத்தான் சிவாஜியை பீஜப்பூருக்கு கொண்டு செல்வேன் என்று பாசறையில் தன் தளபதிகளை பார்த்து கொக்கரித்தான். இந்த நிலையில் அப்சல்கானின் தூதர் கிருஷ்ணாஜி பாஸ்கர் குல்கர்னி என்பவர் மலையடிவாரத்திற்கு வந்து அப்சல்கானின் கடிதத்தை சிவாஜியிடம் ஒப்படைத்தான். பின்னர், மகாராஜா, தாங்கள் வாயில் வரை இறங்கி வந்து அப்சல்கானிடம் பேசினால் பிரச்சனை முடிந்துவிடும். அப்சல்கான் அமைதியை விரும்புகிறார், சமாதான பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார் என்று தெரிவித்தார். அதற்கு சிவாஜி, நல்லது, இந்த கடிதத்திற்கு நாளை நான் பதில் தருகிறேன், தாங்கள் இன்று இரவு இங்கேயே ஓய்வெடுங்கள் என்று கூறினார். நள்ளிரவு அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கிருஷ்ணாஜி தங்கியிருந்த அறைக்கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து பார்த்தால் வெளியே சிவாஜி நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்து கிருஷ்ணாஜி அதிர்ந்தார். கிருஷ்ணாஜியின் தோளில் கையை வைத்த சிவாஜி, ஒரு உண்மையை மட்டும் சொல்லிவிடுங்கள், அப்சல்கானின் உண்மையான நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணாஜி உணர்ச்சி வசத்துடன், அவன் மனதில் நஞ்சிருக்கிறது, அவன் உங்களை ஏமாற்றி பிடித்து செல்ல திட்டமிட்டிருக்கிறான் என்று கூறினார். அப்போது சிவாஜி, தாங்கள் எனக்கு இரண்டே இரண்டு உதவிகளை செய்ய வேண்டும். அப்சல்கானிடம் சென்று நான் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்க வேண்டும். அப்சல்கானின் பெயரை கேட்டே நான் நடுங்கி விட்டதாக தெரிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, எங்களை சந்திக்க இந்த கோட்டை வாசலுக்கு அப்சல்கானை அழைத்து வர வேண்டும் என்று கேட்டார். அடுத்த நாள் கிருஷ்ணாஜி அப்சல்கானிடம் சென்று, சிவாஜி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார். அதை கேட்டு அப்சல்கான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். சிவாஜி நம்மை பார்த்து அச்சப்பட தேவையில்லை, அவரை நாம் எங்கு வேண்டுமானாலும் சென்று சந்திக்க தயார் என்று தெரிவித்தார். ஆணவமும் அகங்காரமும் கண்ணை மறைக்கும் என்பதற்கு அப்சல்கான் உதாரணமாக திகழ்கிறான். பிரதாப்கர் கோட்டை இருந்த மலைச்சரிவில் பாதி உச்சியில் சந்திப்பது என்று முடிவானது. அப்சல்கானும் அவனது பெரும் படையும் மலையேறத் தொடங்கினார்கள். இதற்கிடையே அமைச்சரவையை கூட்டிய சிவாஜி, இந்த பேராபத்திலிருந்து நாம் கண்டிப்பாக மீள்வோம், எனக்கு ஏதாவது நடந்தால் தைரியமிழக்காமல் சுராஜ்ய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றார். அமைச்சர்களின் கண்களில் நீர் கோர்த்தது. குறிப்பிட்ட நாளில் அதிகாலையில் எழுந்த சிவாஜி குலதெய்வத்தை வழிபட்டார். அலங்காரமான ஆடையை அணிந்தார். உள்ளே கவச உடையை அணிந்து கொண்டார். பளபளப்பான ஒரு குறுவாளை எடுத்து உடைக்குள் மறைத்து கொண்டார். பின்னர் வெளிப்புறம் வைர மோதிரமாக காட்சியளிக்கும் மிகவும் கூர்மையான புலிநகங்களை விரல்களில் அணிந்து கொண்டார். சிவாஜிக்காக உயிர்விட தயாராக உள்ள சில வீரர்களுடன் அவர் எதிரியை சந்திக்க புறப்பட்டார். 1659 நவம்பர் 10 சந்திப்பதற்கான நேரம் நெருங்கியது. அப்சல்கான் பாசறையில் அவரது மகன், மூத்த மகன் வாசல்கான் அப்சலிடம், ஏதாவது சூழ்ச்சிகள் நடக்கலாம், தாங்கள் கவச உடை அணிந்து செல்லுங்கள் என்றான். ஆனால் அட்டகாசமாக சிரித்த அப்சல்கான், மகனே, பயப்படாதே, அவன் ஒரு கோடை, என்னை பார்க்கவே அவன் அஞ்சுகிறான், பின்னர் சூது செய்ய எப்படி அவனுக்கு துணிச்சல் வரும், அந்த மலை எலியின் கழுத்தை பிடித்து இறுக்கி நெறித்து விடுவேன் என்று கொக்கரித்தான். கவச மணியாமல்
விழாக்களுக்கு அணியும் உயர் ரக ஆடையை உடுத்தான். இதற்கிடையே அப்சர்கானை அழைத்துச் செல்ல சிவாஜியின் வீரர்கள் வந்தனர். அப்சர்கான் பெரும் படையுடன் புறப்பட்டான். இதை பார்த்த சிவாஜியின் வீரர் பாண்டாஜி, அப்சல்கான் சாஹேப், இவ்வளோ பெரிய படையுடன் நீங்கள் வந்தால் சிவாஜி பயந்து மீண்டும் கோட்டைக்குள் சென்றுவிடலாம். அவர் சில வீரர்களுடன் தான் உள்ளார். எனவே தாங்களும் சிறிய படையுடன் வந்தால் நலம் என்றார். சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத அப்சல்கான், உங்களது மன்னன் இவ்வளவு கோழை என்று எனக்கு தெரியாது. சரி, படை வீரர்களை இங்கேயே விட்டுவிட்டு சிறிய படையுடன் செல்லலாம் என்றார். இதையடுத்து கான் வெறும் 10 பேருக்குட்பட்ட வீரர்களுடன் புறப்பட்டான். சிறிது நேரத்தில் கோட்டையிலிருந்து வாத்தியங்கள் ஒலித்தன. கோட்டை கதவு திறக்கப்பட்டது. அங்கிருந்து வெளியே வந்த சிவாஜியை பார்த்த அப்சல்கான் முதலில் இதுதான் சிவாஜியா என்று சந்தேகம் கொண்டான். சிவாஜி குறித்து அப்சல்கான் கேள்விதான் பட்டுள்ளான். அவன் கற்பனையில் சிவாஜி மிகப்பெரிய ஒரு உருவமாக பயில்வான் போன்ற தோற்றம் கொண்டவனாக இருந்தார். ஆனால் இங்கு நேரில் பார்த்தபோது சிவாஜி சிறிய உருவம் கொண்டவராக இருக்கிறார். சிறிய உருவம் கொண்டாலும் கம்பீரமாக நடந்து வந்தார் சிவாஜி. அப்சல்கான் சிவாஜியை பார்த்தே, ஷஹாஜியின் மைந்தா, வா, பயப்படாமல் சரணடைந்து விடு என்று கூறினான். அதற்கு சிவாஜி புன்னகைத்தவாறு, கான் சாஹேப், நாங்கள் இறைவனை தவிர வேறு எவருக்கும் பயப்படுவதில்லை என்று முழங்கினார். மலை போன்ற அப்சல்கான் சிவாஜியை கட்டி தழுவுவதோல் பிடித்து கழுத்தை தன் நக்குளிற்குள் கொண்டு வந்தான். பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிவாஜியின் வயிற்றில் குத்தினான். ஆனால் லாவகமாக விடுபட்ட சிவாஜி தான் மறைத்து வைத்திருந்த குறுவாளால் அப்சல்கானின் வயிற்றை கிழித்தார். ரத்தம் குபுகுபு என்று வெளியேறியது. அப்சல்கான் வலியால் துடித்தான். இது வஞ்சனை, இது துரோகம் என்று கத்தினான். இந்த நிலையில் சிவாஜியின் படை வீரர்கள் அப்சல்கானின் வீரர்கள் மீது பாய்ந்தனர். வயிற்றை பிடித்துக் கொண்டு தப்ப முயன்ற அப்சல்கானின் தலையை சிவாஜியின் தளபதி சாம்பாஜியின் வாள் கொய்து தள்ளியது. அவனுடன் வந்தவர்கள் அனைவரும் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். இந்த நிலையில் கோட்டையில் பீரங்கி முழங்கியது. அதைவிட சத்தமாக கரகர மகாதேவா என்ற கோஷம் விண்ணை முட்டியது. சிவாஜியின் படை கோட்டையிலிருந்து புறப்பட்டு கீழே முகாமிட்டிருந்த அப்சல்கானின் படையை வேட்டையாடத் தொடங்கியது. ஒரு சிலரை தவிர எல்லா வீரர்களும் கொல்லப்பட்டனர். சிவாஜி தன்னுடைய படையை தோற்கடித்து அப்சல்கான் என்ற மாவீரனை வதம் செய்த தகவல் பீஜப்பூரை அடைந்தது. சுல்தான் அதிர்ச்சியில் உறைந்தான். சிவாஜியின் சாகசங்கள் தொடரும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.